அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதருக்கு தொழுகை நேரம் வந்துவிட்டது, ஆனால் உழு செய்வதற்கான தண்ணீர் கிடைக்கல. அப்படின்னா அவர் வந்து அந்த தொழுகையை விட முடியாது. அதற்கு பதிலாக நம்ம வந்து தூய்மையான மண்ணை பயன்படுத்தி தயமம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனில் இரு இடங்களில் நமக்கு தயமம் செய்ய சொல்லி கட்டளையிடுகிறான். அல் குர்ஆனில் அத்தியாயம் 4 43 வசனத்திலும், மேலும் அல் குர்ஆன் 5 அத்தியாயத்தில் 6 வசனங்களில் குறிப்பிடுகிறான். இந்த வசனம் எப்பொழுது இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, புகாரியில 334 ஹதீஸாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பயணமாக புறப்பட்டோம். பைதா என்ற இடத்தை நாங்கள் அடைந்தபோது எனது கழுத்து மாலை அறுந்துவிட்டது. அதை தேடுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தங்கினார்கள். அவர்களுடன் மக்களும் தங்கினார்கள். அவர்களின் அருகில் தண்ணீரும் இல்லை, அவர்களிடமும் தண்ணீர் இல்லை. மக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து, உங்கள் மகள் ஆயிஷா செய்ததை பார்த்தீர்களா? நபிகள் நாயகத்தையும் மக்களையும் தங்க வைத்து விட்டார். அவர்கள் அருகில் தண்ணீர் இல்லை, அவர்களிடமும் தண்ணீர் இல்லை என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தலையை எனது தொடையில் வைத்து உறங்கிக் கொண்டிருந்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்களுக்கும் தடங்களை ஏற்படுத்தி விட்டாய். அவர்கள் அருகிலும் தண்ணீர் இல்லை, அவர்களிடமும் தண்ணீர் இல்லை என்று கூறி என்னை கண்டித்தார்கள். அவர்கள் எதை கூற வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அதை எல்லாம் கூறினார்கள். எனது இடுப்பிலும் தமது கையால் குத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தொடை மீது படுத்திருந்ததால் நான் அசையாமல் இருந்தேன். தண்ணீர் கிடைக்காத நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதே அடைந்தார்கள். அப்பொழுதுதான் தயமம் பற்றிய வசனத்தை அல்லாஹ் அருளினான். மக்கள் தயமம் செய்தனர். நான் அமர்ந்திருந்த ஒட்டகத்தை எழுப்பிய போது அதன் அடியில் என் கழுத்து மாலை கிடைத்தது. அக்காலத்தில் மக்கள் பயணம் மேற்கொண்டாங்கன்னா ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம். நம்மளை மாதிரி வந்து ஒரு நாளில் பஸ்லையோ ட்ரெயின்லையோ ஏரோப்ளேன்லேயோ போயிட்டு அந்த வசதியெலாம் அந்த காலத்தில் கிடையாது. ஸோ அதனால் அந்த டயத்தில் அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக தொழுகையை வந்து விட்டுருவாங்க. ஒழு செஞ்சால் தான் கண்டிப்பாக தொழுகணும் அப்படின்ற முறை இருந்ததுனால அதிகமாக தொழுகையை விடக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஸோ அந்த நிலையை மாற்றணும் அப்படின்றதுக்காண்டி தான் அல்லாஹ் வந்து இந்த வசனங்களை இறக்கியிருக்கான். இந்த வசனத்தை இறக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த நிகழ்ச்சியையும் நடத்தியிருக்கான் அல்லாஹ் மிகப்பெரியவன். அடுத்து தயமம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். உள்ளங்கைகளால் தரையில் அடித்து வாயால் அதில் ஊதிவிட்டு அல்லது கைகளை உதறிவிட்டு இரு கைகளால் முகத்தையும் முன் கைகளையும் தடவ வேண்டும். புகாரியிலே 347 ஹதீஸாக அம்மார் அலிலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இரு கைகளால் பூமியில் ஒரு அடி அடித்து பின்னர் இரு கைகளையும் உதறிவிட்டு தமது வலது கரத்தால் இடது புறங்கையை தடவினார்கள் அல்லது தமது இடது கரத்தால் வலது புறங்கையை தடவினார்கள். பின்னர் இரு கைகளால் தமது முகத்தை தடவிவிட்டு இப்படி செய்வது உமக்கு போதுமானதாகும் என்று கூறினார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் தயமம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள இரு வசனங்களிலும் தூய்மையான மண் என்ற வாசகம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது தவிர்த்து சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, செவத்தில் அடித்து தயமம் செய்கிறாங்க. இது வந்து தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவற்றில் அடித்து தயமம் செய்தார்கள் அப்படின்னு புகாரில 337 ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. அவர்கள் மண் சுவரில் தான் அப்படி தயமம் செய்தார்கள். நாம் சுண்ணாம்பு சுவற்றில் தயமம் செய்வது தவறு. சில பேர் வந்து தொழுது முடித்த பின்னாடி தண்ணீர் கிடைக்குது, அப்போ நம்ம மறுபடியும் அந்த தொழுகையை தொழுகணுமா அப்படின்ற கேள்விகளை கேட்குறாங்க. நம்ம வந்து தயமம் செஞ்சுட்டு தொழுதுட்டோம்னா மறுபடியும் அந்த தொழுகையை வந்து தண்ணீர் கிடைச்சாலும் தொழுக தேவையில்லை. நம்ம வந்து ஒரு தடவை தயமம் செஞ்சுட்டு ஒரு தொழுகையே தொழுகிறோம், பின்னர் அடுத்த தொழுகை நேரம் வந்துடுது, அப்போதும் தண்ணீர் கிடைக்கல அப்படின்னா ஒழுவை நீக்கும் காரியம் எதுவுமே நாம் வந்து செய்யலை அப்படின்னா, இந்த நிலையில் நம்ம ஒரு தொழுகையை முடிச்சுட்டு அடுத்த தொழுகையையும் அதே தயமத்திலேயே நம்ம தொழுகலாமா இல்லை மறுபடியும் தயமம் செய்யணுமா அப்படின்ற கேள்விகளுக்கு இரண்டு கருத்துக்கள் உள்ளது. ஒரு தயமம் செய்து ஒரு கடமையான தொழுகையை தொழுவது தான் நபி வழி. மற்ற தொழுகைகளுக்கு மீண்டும் தயமம் செய்ய வேண்டும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் வந்து தாரகுத்னி ஃபைககி ஆகிய நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது வந்து ஹசன் பின் உமாரா என்பவர் வழியாக அறிவிக்கப்பட்டது. இவர் பலவீனமானவர் என்பதால் இதை வந்து ஆதாரமாக நம்ம வந்து முடிவெடுக்க முடியாது. ஒரு தடவை தயமம் செய்து ஒரு கடமையான தொழுகையை தான் தொழ வேண்டும் என்ற கருத்தில் ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஏதுமில்லை. ஸோ இந்த ஹதீஸ் ஆதாரமற்ற ஹதீஸ் என்பதனால் நாம் ஒரு ஒழுவை கொண்டு எத்தனை தொழுகையை தொழுகிறோம் அதே மாதிரி ஒரு தயமத்தை வச்சு நம்ம அடுத்த தொழுகையும் தொழுகலாம். இதில் தவறு கிடையாது. குளிப்பு கடமையானவர் தயமம் செய்யலாமா அப்படின்ற கேள்விகளுக்கு புகாரிலே 348 மற்றும் 344 ஹதீஸாக இம்ரான் பின் ஹுசைல் அல் ஹுசைர் அலிலாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் ஜமாத்துடன் தொழாமல் தனியாக இருப்பதை கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மனிதரிடத்தில் நீர் ஏன் ஜமாத்துடன் தொழவில்லை என்று கேட்டார்கள்.
அதற்கு அவர், அல்லாவின் தூதரே, எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, தண்ணீர் கிடைக்கவில்லை என்றார். அப்போது மண்ணில் தயமம் செய்வீராக, அது உமக்கு போதுமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் புகாரிலே 338வது ஹதீஸில் ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, தண்ணீர் கிடைக்கவில்லை என்று கூறினார். அங்கேயிருந்து அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை நோக்கி, உங்களுக்கு நினைவு இருக்கின்றதா, நானும் நீங்களும் ஒரு பயணத்தில் இருந்தோம், நீங்கள் தொழாமல் இருந்தீர்கள், நானோ மண்ணில் புரண்டுவிட்டு தொழுதேன். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கூறிய போது தமது உள்ளங்கைகளால் தரையில் அடித்து வாயால் அதில் ஊதிவிட்டு இரு கைகளால் முகத்தையும் முன் கைகளையும் தடவிக்காட்டி இப்படி செய்வது உமக்கு போதுமே என கூறினார்கள் என்று தெரிவித்தார்கள். இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் குளிப்பு கடமையான நிலையில் நோயிற்றிருந்தாலோ அல்லது தண்ணீர் கிடைக்காவிட்டாலோ தயமம் செய்து தொழுகையை நிறைவேற்றலாம், தவறு கிடையாது. மேலும் அல்லாஹ் பிழைகளை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். சோ நம்ம யாருக்குமே ஒரு தொழுகையை கூட விடுறதுக்கு அனுமதி இல்லை. தண்ணீர் கிடைக்காட்டினாலும் அந்த தொழுகையை வந்து நம்ம தயமம் செய்வதன் மூலம் அந்த தொழுகையை நிறைவேற்றிக்கலாம். இஸ்லாமியர்களான நாம் அனைவரும் ஒரு நேர தொழுகை கூட விடாதவர்களாக இருக்க இறைவன் கிருபை செய்வானாக. ஆமீன்.